राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही मां, पांडुरंग 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 पाही मां। पंडरीनाथ 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 रक्ष मां, पंडरीनाथ 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 रक्ष मां। पांडुरंग 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 पाही मां, पांडुरंग 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 पाही मां। पंडरीनाथ 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 रक्ष मां। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरं पुंडरीकाय दातुं मुनिन्द्रैः समागत्य तिष्ठन्तम् आनंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। देहु கல்பகோட்டி வருஷம் இங்கே இருக்கணும் அப்படின்னு விஸ்வம்பரர் பிரார்த்தனை பண்ண, அந்த விஸ்வம்பரருக்காக பகவான் இன்றும் அங்கே இருக்கிறான். விஸ்வம்பரர் அப்படி கொண்டாடி அனுபவிச்சவர். அதனால தான் அவருடைய பிள்ளைகள் ஹரி முகுந்த் ரெண்டு பேரும் பாதை மாதிரி போன பிறகு கூட அந்திம காலத்திலே என் பக்தர்களை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு வாக்கு கொடுத்தான் இல்லையா, அதன்படி அழகாக அழைச்சுண்டு போயிட்டார். அமாபாய் யாரும் இல்லாமல் இருந்தால், ஆனாலும் பாண்டரங்கன் இருந்தான். யாரும் இல்லாம இருந்தாலும் அவன் உங்களோட இருக்கான், அதை புரிஞ்சுக்கோங்க. அமாபாயி யாரும் இல்லாம இருந்தாலும் அதுதான் இருந்தால் அப்படின்னு, இருந்தாலும் பாண்டரங்கன் இருந்தான். வாழ்க்கை பலவிதமா போகும். இந்த வாழ்க்கை பயணம் ஒரே தென்றல் காற்றாகவும் இருக்காது, ஒரேடியாக புயலாகவும் இருக்காது, பாலைவனமாகவும் இருக்காது, பனிப்பிரதேசமாகவும் இருக்காது, நிற்காத மழையாகவும் இருக்காது, கடுமையான கோடைக்காலமாகவும் இருக்காது. இது வசந்த காலம், இலையுதிர்காலம், இளவேநிற்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், பனிக்காலம், இப்படியும் மாறும். ஆனால் இதை தாண்டி நம்ம பாட்டுக்கு போயின்ட்டு இருக்கணும்.
சரி, இதுவும் ஒரு பாடம். எவ்வளவோ கடந்து வந்தோம், இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு ஒரு தெளிவு இருந்துடுத்துனா போதும். அமாபாய்க்கு பிள்ளையாக மருமகளாக ருக்குமாயியும் பாண்டரங்கனும் இருந்தார்கள். யாருக்கும் தெரியலை. உலகத்தில் இப்போ நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஏதான ஒரு காரியம் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அது 10 பேருக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அப்போ தான் உலகத்தில் மரியாதை பெருமை எல்லாம் உண்டு. உண்மைதானே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அதில் ஒரு பெருமை, நான் எவ்வளவு உதவி பண்ணேன் அதில் ஒரு பெருமை, அப்படி பல விதமாக உண்டு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாண்டரங்கன் அவனுக்கு என்ன, உலகத்தில் யாராவது அவனை கொண்டாடினாலோ இல்லைன்னு சொன்னால் சிறுமைப்படுத்தினாலோ அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ நமக்கு தான் யாராவது அவமரியாதை பண்ணிட்டான்னா ஒன்று கோபம், துக்கம், கவலை, குழப்பம் இல்லைன்னா தெய்வத்துக்கு என்ன. அதனால தான் அந்த தெய்வ நிலையை அடைந்த சங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியாரோ அவர்களை யார் என்ன சொன்னாலும் அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. சம்சாரிகள் தான் ரொம்ப போட்டு உழப்பிக்கிறா மனசை. அப்போ பாண்டரங்கன் அழகாக எல்லாம் பண்ணுறான். அமாபாய்க்கு அவள் ஆத்மாவுக்கு முக்தியை கொடுத்தான், அவள் சரீரத்துக்கு அவனே அந்திம காரியமும் பண்ணான். இதெல்லாம் விஸ்வம்பரர் வைகுண்டத்தில் இருந்து பார்க்குற. ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுற. அவளும் அங்கே போய் பக்தி பண்ணிட்டு இருக்கா. ஹரியும் முகுந்து ஏற்கனவே 3 பேரும் போயாச்சு. இப்போ அந்த கூட்டத்தில் அமாபாயும் போயிட்டா. கொஞ்ச நாள் கழித்து வந்தாள் அந்த மருமகள் ஒருத்தி. அப்போ பையன் பேர நைஷன் வந்து அவன் பேர் விட்டோபா, பேர் விட்டோபான்னு தான் வச்சிருக்கா. நைஷன்ட்டு வந்தா எல்லாரும் கேட்டா நீதானமா பண்ண, நீதானே இருந்தா, ஏன்னா அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து. இந்த பேரப்பிள்ளை கேட்கிறான், இந்த விட்டோபா கேட்கிறான், யாரம்மா நம்ம யாரும் இல்லாம பாட்டுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னா யார் பண்ணா. அப்ப அவ சொன்னாப்பா, உன்னுடைய தாத்தா பரம வைஷ்ணவர்ப்பா, விஸ்வம்பரர் சொல்றா, அவருக்கு வாக்கு கொடுத்து தான் பாண்டரங்கன் இருக்கான், அதனால் அவன் தான் எல்லாம் பண்ணியிருப்பான். அவன் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் அவங்க அப்பாவே இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார். கேட்கலை, சொல்லிகிட்டே இருந்தா உங்கள் பாட்டியும் தேகு போயிடலாம், பாண்டரங்கன் சொல்கிறான், விட்டோபா சொல்கிறான்னு சொன்னான். உங்கள் அப்பாவும் அவருடைய சகோதரரும் கேட்கலை, என்ன பண்ண முடியும். எல்லாரும் நடந்தது ரொம்ப அழகாக நடந்தது காரியம் எல்லான்றா. ஊகிச்சுட்டா அவள் வந்தது பாண்டரங்கன் தான். அது அவளுக்கு சமாதானமாக இருந்தது. ஆனால் பிள்ளைக்கு கோபம் கோபமாக வந்தது. நேராக போனான் சந்திரபாகா நினச்சிண்டு இந்திரயாணியில் ஒரு குளியில் போட்டான். இந்திரயாணி சந்திரபாகா வித்தியாசம் இல்லை, அதான் பாண்டரங்கனுக்கு இருக்கானே. புண்டலீகனுக்காக அங்க வந்தான், இங்க விஸ்வம்பரருக்காக வந்தான். வந்தான் நேர பாண்டரங்கன் கோவில்ல போனா பாண்டரங்கனை பார்த்து கத்தினான். இவ்வளவு பெரிய அழிவு எனக்கு கொடுத்து விட்டேன், எங்க அப்பா இல்லை, தாத்தா போயிட்டார், பாட்டி போயிட்டார், நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி இருந்து எடுத்து வயிற்றில் குத்திட்டு உசுரை விட்டுறணும்னு நினச்சான். அப்படிலாம் விட்டுருவானா பண்ணுறாங்க, பிரத்யக்ஷமாக அவன் கையை பிடிச்சி விட்டான். ஏ இருடா உன்னை சொன்னான், துபார் ஹரி நீ எவ்வளோ சமாதானம் சொன்னால் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நீ எப்படி தான் பண்ணுவ. பிரகல்லாதனை வந்து உசத்தியான பக்தன் ஊர் கொண்டாடுறான், அவன் அப்பாவை தான் நீ கொண்டுட்டாய்,
அங்கதன் அப்பாவை கொண்டுட்டாய் வாலிய. ஆனா அந்த பையன் பாவான், அங்கதன் அப்பா இல்லாத பிள்ளையா இருந்தான். இப்ப பாரு எங்க அப்பாவையும் கூட என்ன அனாதி ஆக்கிட்டாய். அவன் இப்படி எடுக்கிறான். இரண்யகசிவை கொண்டு பிரகல்லாதன் அனாதி ஆக்கினாய், வாலிய கொண்டு அங்கதன் அனாத ஆக்கினாய், எங்க அப்பாவை கொண்டு என்ன அனாதி ஆக்கிட்டாய். வாழ்க்கையே பிடிக்கல போப்பா, எல்லாம் சூன்யமா இருக்கு. உடனே விட்டோபா அவனை இழுத்து தன்னோட அணைச்சுண்டான். விட்டோபா விட்டோபாவை அணைச்சுண்டான். அப்படியே அவன் கண்ணை தண்ணீரை தொடச்சு விட்டான். அது பிள்ளைக்கு பாக்கியம். பகவான் சிரிச்சான், தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயை தாண்டுவதற்கு அரியதுன்னுட்டான். அப்பா விஸ்வம்பரருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதுதான் இங்கே இருக்கேன். இப்போ கூட அம்மாபாய் அனுப்பிட்டு நான் போயிருக்கலாம், ஏன் தெரியுமா நிற்கிறேன், உனக்காகத்தான் நின்றுருக்கேன். அமிர்தத்தை விஷம்னு நீ சொல்கிறாய், சந்தன மரத்தை போய் முள்ளு மரம்னு நீ சொல்கிறாய், எப்படி தெரியுமா இருக்கு? சிவபெருமான் பற்றே இல்லாதவர், அவர் தான் சரியா யோகிநாத் அப்படி சொல்லணும், யோகேஸ்வர். யோகத்துக்கு அவர் தானே ஆதி, ஆதி யோகி அப்படி சொல்லணும், ஆதி யோகி யோகிநாத் சரியா. ஆனா அவரை புரிஞ்சிக்காதவாள்லாம் வந்து அவரை மசானவாசி, புளித்தோலை அரைக்க சேர்த்து சாம்பலெல்லாம் பூசிண்டு அலையிறார் அப்படின்னு சொல்லுவான். அவருடைய காம்பீரியத்தை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா இட போடுற, அந்த மாதிரி நீ என்ன சொல்ற? உன் வம்சத்திற்கே சேவை பண்றதுக்காக நான் இங்க இருக்கேன், நான் என்னமோ உங்க அப்பா வகிச்சேன்றாய். நான் சொன்னேன்டா, அவன் கேட்கல. உன்னுடைய பாட்டி வழியா நான் சொன்னேன், ஒரு தடவை இல்லைப்பா, ரெண்டு தடவை இல்லைப்பா, நிறைய தடவை சொன்னேன், கேட்கலையேப்பா. என்ன பண்றது சொல்லு. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், உங்க அப்பா அந்திம காலத்துல தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டான். உன்னுடைய அப்பாவும் அவனுடைய சகோதரனும் அந்த சமயத்தில் அவர்கள் உடனே அழகா, நான் வைகுண்டம் மகிஷுண்டு போயிட்டேன், இன்னைக்கும் வைகுண்டத்தில் சௌக்கியமா இருக்காப்பா, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்துட்டேன், ஒழி அவள் சௌக்கியமா வச்சிருக்கேன்பா. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டோபாவுக்கு துபாரேன் தாசியம் சக்கியம் வாசல்யம். என் பிரகல்லாதன் சொல்லியிருக்கான்பா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தி சொல்லியிருக்கான். உனக்கு அதெல்லாம் நான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த நவவித பக்தியை அவன் தலையில கையை வச்சு அவனுக்கு புரிய வச்சார். எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசனை பண்ணி பாருங்க, நவவித பக்தி நம்மளாம் படிச்சுட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம், அவன் அனுபவிக்கிறான். ஸ்ரவண பக்தினா என்ன, கீர்த்தனா பக்தினா என்ன, ஸ்மரண பக்தினா என்ன, சக்கலத்தையும் அப்படி அழகாக அனுபவிக்கிறான். உடனே மன்னிச்சுடு அப்படின்னா, விட்டோபா விட்டோபா பாவத்து சொன்னான், மன்னிச்சுடுப்பா, அப்பா இல்லையேன்ற ஆதங்கத்தில் பேசிட்டேன், ஜகத்பதியான நீ அப்பான்னு மறந்து போயிடுத்துப்பா, மன்னிச்சுடு. பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்க்கல இல்லையா, அந்த ஆதங்கம்தான். விட்டோபா சிரிச்சான், உனக்கு தான் நான் இருக்கேனேடாப்பா. சரி, சமாதானம் ஆயிட்டான். பிள்ளைய பார்த்து அவளும் சமாதானம் ஆயிட்டா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா. அம்மாவும் பிள்ளையுமா தேகுல இருந்தா. அவளுக்கு என்ன வேணுமோ பாண்டரங்கன் அனன்யா சிந்தையந்தோ மாம் அப்படின்னு சொல்லி யோகத்தையும் க்ஷேமத்தையும் கவனிச்சுருந்தான். வாழ்க்கை சௌக்கியமாக இருந்தது. அழகா இந்த வாழ்க்கையில்
அவளுக்கு என்ன லட்சியம்? பண்டரி யாத்திரை. நினைச்சா பண்டரி போறா, ஏகாதசி ஏகாதசி போவா, இல்லாட்டி அம்மாவும் பிள்ளையும் தானே. நிம்மதியா பண்டரி போறா. நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்ன, பண்ண மாட்டேங்கிறா. சில பேர்லாம் தனிக்காட்டு ராஜா தனிக்காட்டு ராணி, அழகா பகவத் தியானம் பகவத் அனுபவம் அனுபவிக்கலாம், பண்ண மாட்டேங்க, மனுஷால நினைச்சு அப்படி வளர்த்திக்கிறா. சில சமயத்து அம்மாவும் பிள்ளையும் தான் இருப்பா, யாருமே இருக்க மாட்டான், அவள் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கா, அழகா அப்பப்போ கோவில் போகிறான். நிறைய இருக்கு. சில தம்பதிகளுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவன் நிம்மதியா பகவத் பக்தி பண்ணலாம், பகவானே குழந்தையா அனுபவிக்கலாம். அப்படி பகவான் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்க அம்மாவும் பிள்ளையும். அந்த விட்டோபாக்கு அப்புறம் அவர் கல்யாணம் ஆகிறது, அவருடைய பிள்ளை பாதாஜின்னு பேர், விஸ்வம்பர ஹரிமுகுந்த். அது ஹரியோ முகுந்த் யாரோ ஒருத்தரோட புள்ள வச்சுக்கோங்க, விஸ்வம்பர அப்புறம் ஹரிமுகுந்த் அப்புறமா விட்டோபா. விட்டோபாவுடைய பிள்ளை பாதாஜி. பாதாஜிக்கு அவருக்கு கல்யாணம் ஆகிறது சங்கர்னு ஒரு பிள்ளை. சங்கருக்கு ஒரு பிள்ளை கண்ணையான பேர், விஸ்வம்பரர் ஹரிமுகுந்த் விட்டோபா பாதாஜி சங்கர் கண்ணையா போலோபா. இந்த போலோபாவுக்கு தான் ஜகத்குரு சந்த் துகாராம் மகராஜ் இருக்கிறார். போலோபா அமைதியா இருக்கா, வாவா அந்த பரம்பரையான அந்த தொழிலாம் பண்ணிட்டு நல்லா இருக்கா. மனசு முழுக்க எப்பொழுதுமே விட்டலன் தியானம். ஆஷாட மாசம் கார்த்திகை மாசமா பண்டிகை போயிடுவார். யாராவது பசியில் இருக்கான்னா அவளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பார். சாதுக்கள் வைஷ்ணவா பக்தாள்லாம் பார்த்தா அவளுக்கு மரியாதை பண்ணுவார். நல்ல வியாபாரி, பொய் சொல்ல மாட்டார். நான் அவனை ஏமாத்துறேன்னா என்னை ஏமாத்திக்கிறேன் இல்லையா, இது யாருக்கும் தோணாது இல்லையா. அவனை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறோம். ஒரு விதத்தில் அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் உன்னைத்தானே ஏமாத்திக்கிறாய். தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நல்லா கவனிங்கோளே. இப்போ ஒருத்தர் ஏமாத்திட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ள சொல்றது மனசாட்சி, நீ ஏன் ஏமாத்தினாய், என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்ப கவனிச்சு பாருங்கோ, அந்த ஆத்மாவை ஏமாத்தினதுக்கு இந்த ஆத்மா வருத்தப்படுறதுல அப்ப என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க அந்த அனுபவத்தை உணரும் பொழுது தெரியும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனேன்றார் இல்லையா. பயிர் வாடினதை பார்த்து ஒரு மனுஷன் வாட முடியுமான்னா அந்த ஒரு மனசு இல்லையா. போலோபா, திரும்பி ஒரு தடவை சொல்றேன், விஸ்வம்பர ஹரிமுகுந்த் விட்டோபா பாதாஜி சங்கர் கண்ணையா போலோபா. விஸ்வம்பரர்கள் ஏழாவது எட்டாவதா இந்த துக்காரம். இப்ப இந்த அமைதியா பக்தி பண்ணிட்டு இருக்கார், தேவேன்னு இருக்கார், அழகா தியானம் பண்றார், தன் கடமையை பண்ணிட்டு இருக்கார். 24 வருஷம் பண்டரி யாத்திரை போறாராம். நிறைய விரதம் எல்லாம் இருக்க, ஒரு நாள் அழகா ரெண்டு பேர் கனவலையும், போலோபா கணக்காய் அவ கனவுல மும்மூர்த்திகள் பிரத்யக்ஷம் ஆயிட்டா. என்ன வேணும்னுட்டா, போலோபா நமஸ்காரம் பண்ணார். நல்ல ஒரு புள்ள வேணும்னுட்டார். உடனே சிவபெருமானும் பிரம்மதேவரும் ஜோரா அப்படியே ஆகட்டும் ததாஸ்துனுட்டா. விஷ்ணு கேட்டாரா, எந்த மாதிரி புள்ள வேணும்? அப்ப அவர் சொன்னாரா, உலகத்தையே காக்கும்படியான ஒரு வைஷ்ணவன் வேணும் எனக்கு. அவன் புகழ கீர்த்தனையா பாடிண்டே இருக்கணும். எப்படி பாடணும்னா, தாமாஜி ஷேட் கோணாயிப்புள்ள நாமதேவன் மாதிரி
உன்னையே பாடிட்டு இருக்கணும்னு அவன் இதைத்தானே நினைச்சிட்டு இருக்கான் விட்டலன். எனக்கு அப்படி ஒரு பிள்ளைய கொடுப்பா பிரார்த்தனை. சரி, உங்க பிள்ளைகளோ பேரர்களோ அவ இன்னைக்கு இருக்கிற ஸ்திதியை விட்டுடுங்க, இவர்கள் இப்படித்தான் இருக்கணும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்களே, அப்படியே நடக்கும். சரியா? அழகா ஆசீர்வாதம் பண்ணா கொஞ்ச நாள்லயே கனகாயி குழந்தைய பெற்றா. சிவபெருமாவோட அனுகிரகத்தினால் சாவாஜின்னு பேர் வச்சுட்டா. சிவனேன்னு இருந்தான், பற்றுதலே இல்லாமல் இருந்தான். கொஞ்ச நாள் ஆயாச்சு, வைகுண்டத்துல ஒரு கூட்டம் கூடித்து பகவான் எல்லாரிடத்திலையும் பேசினான். மாமா நீ போய் பறந்துடு. சரி பிரபு, நீ பாட வேண்டிய அபங்கம் பாக்கி இருக்கு பாட. சரி பிரபு. அழகா வந்துட்டார் கனகாயி வயிற்றுல. அவரே தான் துக்காவாக பிறந்தார். நாமாவே துக்கா ஞானோபா நாமதேவ் துக்காராம் அப்படின்றார். அப்ப அழகா கொஞ்ச நாள் ஆயாச்சு, கனகாய் திரும்பவும் பிள்ளையாண்டா. மூணாவதும் ஒரு பிள்ளை, பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால பிறந்த பிள்ளை, கானா கண்ணையா அப்படின்ற மாதிரி பேர். மூணு குழந்தைகளும் ஜோரா வளர்றது சௌக்கியமா. நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. ஞானதேவ மாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவ மாவுலி பஜே பாண்டுரங்கா, 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 பாண்டுரங்கா. இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா,
இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா 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 துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா 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 ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய் ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாமதேவ் மகாராஜ் கி ஜெய் ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ் சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலீ கி ஜெய் ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்துகாராம் மகாராஜ் கி ஜெய் ராதே கிருஷ்ணா.